இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா, சும்மா இருந்தா யாராச்சும் காசு கொடுப்பாங்களா? ஆனா இங்க ஒருத்தர் ஜப்பான் தலைநகரமான டோக்கியோல வந்து சும்மா இருந்துகிட்டே நிறைய சம்பாதிக்கிறாரு. அப்படி அந்த நபர் என்னதான் பண்றாரு அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப உள்ள காலகட்டத்தில் அவுட்டிங் போறதா இருக்கட்டும் அல்லது வீக்கெண்டுக்கு எங்கேயாச்சும் வெளியே போறதா இருக்கட்டும், பெரும்பாலான நபர்களை வந்து தனியா போறத விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சவங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூட வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி வெளியே போறவங்களுக்கு துணையா கூட வர்றதுதான் இவரோட வேலையே. அதாவது நீங்க வந்தா மட்டும் போதும். இந்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா, டோக்கியோ நகரத்தில் அவங்க போற இடத்துக்கு பக்கத்துல இவர் இருந்தார்னா கண்டிப்பா இவரை அழைச்சிக்குவாங்க. அப்படி அழைக்கிற நபர் வந்து பீச்சுக்கா இருக்கட்டும், தியேட்டருக்கா இருக்கட்டும், ஷாப்பிங் மால், மார்க்கெட், அப்படி எங்க போனாலும் இவரும் கூடவே போய் கம்பெனி கொடுப்பாரு. அப்படி போகும்போது நல்ல அறிமுகமான ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி பழகுவாங்களோ அது மாதிரி பழகுவாரு, பேசுவாராம். இப்படி இவரு கூட வர்றதுனால போர் அடிக்காமையும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படின்னு டோக்கியோ நகரவாசிகள் சொல்றாங்க. இப்ப இவருக்கு டோக்கியோ நகரத்துல பெரிய டிமாண்டாவே இருக்குதான். இவர் ஒரு நபர் கூட செல்றதுக்கு கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல வந்து 5000 ரூபாய் வரையும் சார்ஜ் பண்றாராம். இது வரைக்கும் இவர் டோக்கியோ நகரத்துல கிட்டத்தட்ட 4000 நபர்களுக்கு மேல துணைக்கு சென்றிருக்காரு. இவர் பண்ற இந்த ஒரு வேலை வந்து ஜப்பான்ல பெரும் பேசு பொருளாகவும் சோசியல் மீடியால பயங்கர வைரலாகவும் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு செய்தியை நான் கேட்கும் போது விசித்திரமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க மக்களே. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.